shanti om shanti om om 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 shanti 26 மார்ச் 2020 இன்றைக்கான காலை முரளியில் சிவத்தந்தை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த சரீரம் என்ற சிம்மாசனம் கிடைத்திருப்பது போல தந்தைக்கும் கூட இந்த பிரம்மா தாதாவின் சிம்மாசனத்தில் தந்தை சிவபாபா அமர்ந்திருக்கின்றார். இந்த பிரம்மாவின் உடலிலிருந்து நமக்கு ஞானத்தை பொழிந்து கொண்டிருக்கின்றார். நமது சிவபாபாவுக்கென்று தனக்கென்று ஒரு சிம்மாசனம் கிடையாது. நமது சிவபாபா இந்த பூமியில் நம்மை போன்று உடல் எடுத்து பிறப்பதுமில்லை, அவர் இறப்பதுமில்லை. என்றுமே அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார். கேள்வி: ஈஸ்வரிய குழந்தை என்ற நினைவு இருக்கக்கூடிய குழந்தைகளின் அடையாளங்கள் எப்படி இருக்கும்? இதற்கான பதில்: அவர்களின் உண்மையான அன்பு நமது தந்தை சிவபாபாவிடம் இருக்கும். ஈஸ்வரிய குழந்தைகள் ஒருபோதும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள். அவர்களுக்கு கெட்ட பார்வை ஒருபோதுமே இருக்க முடியாது. பிரம்மகுமார் குமாரி, அதாவது சகோதர சகோதரி ஆகிவிட்டால் அழுக்கான பார்வையை செலுத்த முடியாது. பாடல் கூட இருக்கின்றது, ஆகாய சிம்மாசனத்தை விட்டு வாருங்கள். ஓம் சாந்தி. தந்தை இப்போது ஆகாய சிம்மாசனத்தை விட்டு இந்த பிரம்மாவின் உடலை தனது சிம்மாசனமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். இப்போது குழந்தைகள் நாம் இதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதனை விட்டுவிட்டு இங்கே அமர்ந்திருக்கின்றார். இந்த ஆகாய தத்துவம் என்பது ஜீவாத்மாக்களின் சிம்மாசனமாகும். ஆத்மாக்களின் சிம்மாசனம் அந்த மகா தத்துவம் பிரம்ம தத்துவமாகும். அங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் சரீரமின்றி அமைதி தாமத்தில் அமைதியாக இருந்தோம். ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆகாயத்திலே நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதுபோல மிகவும் சின்னஞ்சிறிய ஆத்மாக்களாகிய நாமும் அங்கேதான் வசித்தோம். ஆத்மாவை தான் தெய்வீக பார்வையில்லாமல் பார்க்கவே முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது இந்த ஞானம் இருக்கிறது என்று தந்தை கூறுகின்றார். நட்சத்திரம் எவ்வளவு சிறியதாக இருக்கின்றது, அதுபோலவே ஆத்மாக்களுமே ஒரு புள்ளிதான். ஒரு புள்ளி போலதான் ஆத்மாக்கள் இருக்கின்றன. இப்போது தந்தை சிம்மாசனத்தை விட்டுவிட்டார். ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட சிம்மாசனத்தை விட்டுவிட்டு இங்கே இந்த சரீரத்தை தமது சிம்மாசனமாக்கிக் கொள்கின்றீர்கள் என தந்தை கூறுகின்றார். எனக்கும் கூட கண்டிப்பாக சரீரம் தேவை. என்னை அழைப்பதும் கூட இந்த பழைய உலகத்தில்தான். தூர தேசத்தில் வசிப்பவர் பாடலும் கூட இருக்கின்றது. ஆத்மக்களாகிய நீங்கள் வசிக்கக்கூடிய இடம்தான் ஆத்மக்களாகிய உங்களின் மற்றும் பாபாவின் அமைதி தேசமாகும். பிறகு அந்த அமைதி தேசத்திலிருந்து நாம் சொர்க்கத்திற்கு தூய்மையான நடிப்பை நடிப்பதற்காக, அமைதியான நடிப்பை நடிப்பதற்காக நாம் சொர்க்கத்தில் தூய்மையாக பிறப்பெடுக்கின்றோம். அதை நமது தந்தைதான் ஸ்தாபனை செய்கின்றார். தந்தை அந்த சொர்க்கத்திற்கு ஸ்தாபனையை மட்டும் செய்துவிட்டு நடிப்பதற்கு வருவதே இல்லை. அவர் சப்தங்களை கடந்த வானப்பிரஸ்தத்தில் ஓய்வு நிலைக்கு சென்று விடுகின்றார். சொர்க்கத்தில் அவர் தேவைப்படுவதுமில்லை. அவர் சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு நம் தந்தை இருக்கின்றார். நீங்களோ சுகத்தில் வருகின்றீர்கள் எனும்போது துக்கத்திலும் வரவேண்டிய கட்டாயம் இருக்கின்றது.
பிரம்மகுமார் குமாரிகளாகிய நாம் சகோதர சகோதரிகள் என இப்போது நாம் அறிந்திருக்கின்றோம். ஒருவர் மற்றவர் மீது கெட்ட பார்வையின் சிந்தனை கூட வரவே வரக்கூடாது. இங்கே நாம் தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். தங்களுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம். தூய்மையாவதற்கான யுக்தியை பாருங்கள், எப்படி இருக்கின்றது? இந்த விஷயங்கள் எந்த சாஸ்திரங்களிலும் எந்த புராணங்களிலும் இல்லவே இல்லை. அனைவரும் பாபா ஒருவரின் குழந்தைகள்தான். ஆக அனைவரையும் நமது தந்தை குழந்தையாக்கி இருக்கின்றார். குழந்தைகள் நமக்குள் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த சமயம் நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாக இருக்கின்றோம். முன்னால் நாம் அசுர குழந்தைகளாக இருந்தோம். இப்போது நாம் சங்கம யுகத்தில் ஈஸ்வரிய குழந்தைகளாகிய நம் தந்தைக்கு குழந்தையாகி இருக்கின்றோம். நம்மையெல்லாம் நம் தந்தை தத்தெடுத்திருக்கின்றார். பிறகு சக்தியுகத்தில் தெய்வீக குழந்தைகளாக ஆகப் போகின்றோம். இந்த சக்கரத்தை பற்றி குழந்தைகளுக்கு நமக்கு தெரிந்திருக்கின்றது. நாம் தான் பிரம்மகுமார் குமாரிகளாக இருக்கின்றோம். பிறகு ஒருபோதும் நமக்கிடையே கெட்ட பார்வை இருக்கவே இருக்காது. சக்தியுகத்தில் கெட்ட பார்வை ஒருபோதுமே இருக்காது. கெட்ட பார்வை என்பது நமக்கு இராவண ராஜ்யத்தில்தான் வருகின்றது. குழந்தைகளாகிய நமக்கு ஒரு தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் வரவே வரக்கூடாது. அனைவரையும் விட ஒரு தந்தையின் அன்பில்தான் நாம் இருக்க வேண்டும். நம்முடையவர் ஒரே ஒரு சிவபாபா, வேறு யாருமே நமக்கு தந்தை இல்லை. தந்தை சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் இப்போது சிவாலயத்திற்கு செல்ல வேண்டும். சிவபாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். அரை கல்பமாக நாம் இராவண ராஜ்யத்தில் இருந்து கொண்டிருந்தோம். அதன் மூலமாகத்தான் நமக்கு துர்க்கதியும் துக்கமும் ஏற்பட்டது. இராவணன் என்றால் என்ன, அவரை ஏன் எரிக்கின்றோம் என்பது யாருக்குமே தெரியாது. சிவபாபாவை பற்றியும் யாருக்குமே தெரியாது. தேவியரை அலங்கரித்து பூஜை செய்து கடலிலே மூழ்கடைத்து கரைத்து விடுவதை போல் சிவபாபாவின் லிங்கத்தையும் மண்ணில் செய்து பூஜை முதலானவற்றை செய்து பிறகு மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகின்றார்கள். அதுபோலத்தான் இராவணனையும் உருவாக்கி பிறகு இராவணனை தீ வைத்து எரித்து விடுகின்றோம். கொஞ்சமும் புரிந்து கொள்வதே இல்லை. இப்போது இராவண ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கின்றது. ராமராஜ்யம் வரவேண்டும் என்று அனைவரும் சொல்கின்றார்கள். காந்திஜியும் கூட ராமராஜ்யத்தை விரும்பிதான் பேசினார். அவர் ராமராஜ்யத்தை விரும்பி எனும்போதும் அதன் அர்த்தம் இப்போது இராவணராஜ்யமாக உள்ளது. இந்த இராவண ராஜ்யத்தில் அனைவருமே காம சிதையில் அமர்ந்து எரிந்து கறிக்கட்டை போல் இருக்கின்றார்கள். தந்தை வந்து மீண்டும் ஞானத்தின் மலையை பொழிந்து நம் அனைவருக்கும் நன்மையை செய்கின்றார். வறண்ட பூமியில் மலை பொழிந்தால் புல் முளைத்து வருகின்றது. அதுபோல நம்மீதும் நம் தந்தை ஞானத்தின் மலையை பொழிவதால் எவ்வளவு ஏழைகளாக ஆகிவிட்டீர்கள்! இப்போது மீண்டும் ஞானத்தின் மலை பொழிகின்றது. இதன் மூலம் நாம் உலகத்தின் எஜமானர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். குழந்தைகளாகிய நாம் இல்லற விஷயங்களில் இருக்கலாம், ஆனால் உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சி இருக்கின்றது. ஏழைகளின் குழந்தைகள்தான் படிக்கின்றார்கள். படிப்பின் மூலமாக வக்கீல் முதலானவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஏக கலைவனின் விஷயம் கூட சாஸ்திரங்களில் இருக்கின்றது. யார் அனைவரையும் விட அதிக பக்தி செய்தார்களோ
அவர்கள்தான் இப்போது அனைவரையும் விட அதிகமான ஞானத்தை எடுத்து கொண்டிருக்கின்றோம். இதனை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம். அனைவரையும் விட அதிகமான ஆரம்பத்திலிருந்து நாம் தான் பக்தி செய்தோம். பிறகு நம்மைதான் பாபா சொர்க்கத்திற்கு முதன் முதலாக அனுப்பி வைக்கின்றார். இந்த ஞானம் நிறைந்த மிக சரியான பாதையாகும். மிக சரியாக நாம் தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம். பிறகு நாம் தான் பூசாரிகளாக ஆகினோம். கீழே இறங்கியபடி சென்று கொண்டிருந்தோம். குழந்தைகளுக்கு அனைத்து ஞானத்தையும் தந்தை இப்பொழுது புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். இந்த சமயத்தில் இந்த முழு உலகமும் நாஸ்திகர்களாக இருக்கின்றார்கள். தந்தையை பற்றி யாருக்குமே தெரியவே தெரியாது. இன்னும் போக போக சாது சந்நியாசி முதலானோர் அனைவரும் வந்து கண்டிப்பாக ஆஸ்திகர்களாக ஆவார்கள். யாரோ ஒரு சந்நியாசி வந்துவிட்டால் மட்டும் அவர் மீது நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். இவர் மீது பிரம்மா குமார் குமாரிகள் மந்திரத்தை போட்டு விட்டார்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அவருடைய சீடரை அரியாசனத்தில் அமர்த்திவிட்டு அவரை விரட்டி விடுவார்கள். இப்படி நிறைய சந்நியாசிகள் உங்களிடம் வந்தார்கள், பிறகு காணாமல் போய்விடுகின்றார்கள். இது மிகவும் அதிசயமான நாடகமாகும். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் ஆரம்பத்திலிருந்து தொடங்கி இறுதி வரை அனைத்தையும் அறிகின்றீர்கள். உங்களுக்குள்ளும் வரிசை கிரமமான முயற்சிகளின்படி தாரணை செய்ய முடிகின்றது. தந்தையிடம் அனைத்து ஞானமும் இருக்கின்றது, உங்களிடமும் இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் எத்தனை சென்டர்கள் திறந்தபடி இருக்கின்றன. குழந்தைகள் மிகவும் இரக்க மனமுள்ளவர்களாக ஆக வேண்டும். தன்மீதும் இரக்கம் கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். இரக்கமற்றவர்களாக ஆகிவிட வேண்டாம். தன்மீது இரக்கத்தை காட்ட வேண்டும். அதையும் கூட தந்தை புரிய வைக்கின்றார். தந்தையை நினைவு செய்து தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்களாக ஆக வேண்டும். பிறகு ஒருபோதும் தூய்மையற்றவர்களாக ஆகும் முயற்சியை செய்யக்கூடாது. பார்வை மிகவும் நன்றாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். பிராமணர்களாகிய நாம் ஈஸ்வரிய குழந்தைகளாவோம். ஈஸ்வரன் நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். இப்போது நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார். முதலில் சூட்சம வதனவாசி, அதாவது ஃபரிஸ்தாவாக ஆகப்போகின்றோம். இப்போது நாம் அனைவரும் ஃபரிஸ்தா ஆகிக் கொண்டிருக்கின்றோம். சூட்சம வதனத்தை பற்றி ரகசியமும் கூட குழந்தைகளுக்கு நமது தந்தை புரிய வைத்திருக்கின்றார். இங்கே இருப்பது டாக்கி பேச்சு. சூட்சம வதனத்தில் மூவி அசைவுகள், மூலவதனத்தில் இருப்பது அமைதி சூட்சம வதனம். சூட்சம வதனம் ஃபரிஸ்தாக்களுடையதாகும். பேய்களுக்கு நிழல் போன்ற உடல் இருப்பதை போல ஆத்மாவுக்கு சரீரம் கிடைக்காவிட்டால் அலைந்து கொண்டிருக்கும். அதைத்தான் நாம் பேய் என்று சொல்கின்றோம். அதை இந்த கண்களால் கூட பார்க்க முடியும். பிறகு இவர்கள் சூட்சம வதனவாசி ஃபரிஸ்தாக்கள். இந்த அனைத்து விஷயங்களும் மிகவும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியவையாகும். மூலவதனம், சூட்சம வதனம், ஸ்தூலவதனம், இதன் ஞானம் குழந்தைகளாகிய நமக்கு இப்போது தந்தை புரிய வைத்திருக்கின்றார். நடந்து சுற்றியபடி புத்தியில் இந்த அனைத்து ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும். நாம் உண்மையிலே மூலவதனத்தில் வசிப்பவர்களோ? இப்போது நாம் அங்கே சூட்சம வதனத்தின் வழியாக அங்கே செல்ல போகின்றோம். பாபா சூட்சம வதனத்தை இந்த சமயத்தில்தான் படைக்கின்றார். முதலில் சூட்சமம், பிறகு ஸ்தூலம், பௌதீக உலகம் தேவைப்படுகின்றது. இப்போது இது சங்கம யுகமாகும். இதனை ஈஸ்வரிய யுகம் என்றும் சொல்வோம். அதனை சக்தி யுகத்தை தெய்வீக யுகம் என்று சொல்கின்றோம். குழந்தைகளாகிய நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும்! நமக்கு கெட்ட பார்வை இருந்தால் நாம் உயர்ந்த பதவியை அடைய முடியாது.
இப்போது நாம் பிராமண பிராமணியராக இருக்கின்றோம். பிறகு வீட்டுக்கு சென்றவுடன் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் கெட்ட தொடர்பில் வந்து மறந்து விடுகின்றீர்கள். அன்னப்பறவைகளாகிய நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களில் யாருக்குள்ளும் அந்தரங்கமான அழுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. அழுக்கு இருந்தது என்றால் மோகப்பற்று மிக்க குரங்குகள் என்று சொல்லப்படுவோம். அனைவரையும் தூய்மைப்படுத்துவதே நம்முடைய தொழிலாகும். நாம் இப்போது உலகை சொர்க்கமாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த இராவணனின் அசுர குழந்தைகள் எங்கே? ஈஸ்வரனாகிய குழந்தையாகிய நாம் எங்கே? குழந்தைகளாகிய நமக்கு நமது நிலையை ஒரே சீராக ஆக்கிக்கொள்ள அனைத்தையும் பார்த்தபடி பார்க்கவே இல்லை என்பது போல் இருக்கும் பயிற்சியை செய்ய வேண்டும். இதில் இல்லை என்பது போல் இருக்க பயிற்சி செய்ய வேண்டும். புத்தியை ஒரே சீராக வைப்பது என்பது தைரியத்தின் விஷயமாகும். முழுமையடைவதில் முயற்சி தேவைப்படுகின்றது. நாம் சம்பூர்ணமாவதில் நேரமும் தேவைப்படுகின்றது. கர்மாதீத்த கர்மங்களை வென்ற நிலை ஏற்படும்போது அந்த பார்வைதான் அமைதியாகின்றது. அதுவரை ஏதாவது ஒரு ஈர்ப்பு நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். இதில் முழுக்க முழுக்க விடுபட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காதவரை போல் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பயிற்சியை நாம் செய்ய வேண்டும். இந்த பயிற்சி யாரை செய்கின்றார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியை அடைவார்கள் என்று தந்தை கூறியிருக்கின்றார். இப்போது அந்த தூய்மையான நிலை இல்லை. சன்னியாசிகள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதும் இல்லை. இங்கே மிகவும் உழைக்க வேண்டியிருக்கின்றது. நாம் கூட இந்த பழைய உலகத்தை சன்னியாசம் செய்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். நாம் இப்போது இனிமையான அமைதியான வீட்டிற்கு செல்வதற்காக இருக்கின்றோம். இது நம்முடைய புத்தியிலே இருக்க வேண்டும். வேறு யாருடைய புத்தியிலும் இந்த ஞானம் இல்லவே இல்லை. இப்போது திரும்பி செல்ல வேண்டும் என்பதை நாம் தான் அறிவோம். சிவபகவானுடைய மகா வாக்கியமும் அப்படித்தான் இருக்கின்றது. அவர் பதீத பாவனர், விடுவிப்பவர், வழிகாட்டியாக இருக்கின்றார். கிருஷ்ணர் ஏதும் வழிகாட்டவில்லை. இந்த சமயத்தில் நாம் அனைவருக்கும் வழிகாட்ட கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆகையால் உங்களுக்கு பாண்டவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது. நாம் தான் பாண்டவ சேனையாக இருக்கின்றோம். இப்போது நாம் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றோம். இப்போது திரும்பி செல்ல வேண்டும். இந்த பழைய உடலை விட்டுவிட வேண்டும் என தந்தை கூறியிருக்கின்றார். பாம்பின் உதாரணம், குளவி பூச்சிகளின் உதாரணம், இவை அனைத்துமே இந்த சமயத்தில் நம்முடையதாகும். நாம் இப்போது நடைமுறையில் அவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் இந்த தொழிலை செய்ய முடியாது. இது சுடுகாடாக நரகமாக இருக்கின்றது. இப்போது மீண்டும் பரிஸ்தானாக, தேவதைகளின் வசிப்பிடமாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு இந்த அனைத்து நாட்களும் அதிர்ஷ்டமாகும் என்று தந்தை கூறுகின்றார். எப்போதுமே அதிர்ஷ்டமிக்கவர்களாக நாம் இருக்கின்றோம். குருவாரத்தில் வியாழக்கிழமை அன்று குழந்தைகள் பள்ளியில் அமர்த்துகின்றனர். இந்த வழக்கம் நடந்து வருகின்றது. நம்மை இப்போது விருட்சபதி படிப்பை படித்து கொண்டிருக்கின்றோம். இந்த உங்களின் விருட்சபதியின் திசை பார்வை பிறவி பிறவிகளாக நடக்கின்றது. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட குரு திசையாகும். பக்தி மார்க்கத்தில் எல்லைக்குட்பட்ட கிரகங்களின் பார்வைகள் நடக்கின்றன. இப்போது எல்லைக்கு அப்பாற்பட்ட குரு பார்வையாக முழுமையான முயற்சியில் முயற்சி செய்ய வேண்டும்.
லட்சுமி நாராயணர் ஒருவர் அல்லவே, அவர்களுடைய வம்சம் இருக்கும் அல்லவா, கண்டிப்பாக பலர் ராஜ்யத்தை ஆள்பவர்களாக இருக்கும். லட்சுமி நாராயணரின் சூரிய வம்சத்து ராஜ்யம் நடந்தது. இந்த விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் எப்படி ராஜதிலகம் இடுகின்றனர்? சூரிய வம்சத்தினர் பிறகு சந்திர வம்சத்தராக மாறுகின்றார்கள். ராஜ்யத்தை கொடுக்கின்றனர் என்பது கூட குழந்தைகளாகிய நமக்கு காட்சியில் தெரிந்தது. தாய் தந்தையர் குழந்தையின் பாதத்தை கழுவி ராஜதிலகம் இடுகின்றார்கள், பாக்கியத்தை அளிக்கின்றார்கள். இந்த காட்சிகள் முதலான அனைத்தும் நாடகத்தில் பதிவாகியுள்ளது. இதில் குழந்தைகளாகிய நாம் குழப்பமடைய வேண்டியதில்லை. நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும், சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆக வேண்டும், மற்றும் நாம் பிறரையும் ஆக்க வேண்டும். நாம் இப்போது பிரம்மாவின் முகவம்சாவளியாக இருக்கின்றோம். சுயதரிசன சக்கரதாரி உண்மையான பிராமணர்கள். சாஸ்திரங்களில் சுயதரிசன சக்கரத்தின் மூலம் எவ்வளவு வன்முறைகளை காட்டியுள்ளார்கள். இப்போது தந்தை குழந்தைகளாகிய நமக்கு உண்மையான கீதையை கற்றுக் கொடுக்கின்றார். இதனை நாம் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு சகஜமாக இருக்கின்றது! நம்முடைய தொடர்பு அனைத்தும் கீதையாகும். கீதையில் ஞானமும் உள்ளது, யோகமும் உள்ளது. நாம் கூட ஒரே புத்தகத்தை உருவாக்க வேண்டும். யோகத்தின் புத்தகத்தை தனியாக ஏன் உருவாக்க வேண்டும்? ஆனால் இன்றைய நாட்களில் யோகம் என்பது பெயர் பெற்றதாக இருக்கின்றது. ஆகையால் மனிதர்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும் என்ற அந்த பெயரை வைக்கின்றனர். இறுதியில் யோகம் நினைவின் தொடர்பை ஒரு தந்தையிடம் நாம் வைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வோம். யார் கேட்கின்றார்களோ அவர்கள் பிறகு தமது தர்மத்தில் வந்து உயர்ந்த பதவியை அடைவார்கள். ஓம் சாந்தி. மிகவும் நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய அம்சம் தன்மீது தானே இரக்கம் கொள்ள வேண்டும். தமது பார்வையை மிகவும் நல்லதாக, தெய்வீகமானதாக, தூய்மையாக ஆக்க வேண்டும். ஈஸ்வரன் மனிதரிலிருந்து தேவதையாக்குவதற்காக நம்மை தத்தெடுத்திருக்கின்றார். ஆகையால் தூய்மையை இழந்து போவதற்கான சிந்தனை ஒருபோதும் நமக்கு வரக்கூடாது. 2. சம்பூர்ணமான கர்மாதீத நிலையை அடைவதற்காக எப்போதும் விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சியை செய்ய வேண்டும். இந்த உலகில் அனைத்தையும் பார்த்தபடி இருந்தாலும் பார்க்காமல் இருக்க வேண்டும். இந்த பயிற்சியின் மூலமே மனநிலையை ஒரே சீரானதாக உருவாக்க வேண்டும். வரதானம் உயர்வான பாலையின் விதியின் மூலம் விருத்தி செய்யக்கூடிய அனைவரின் வாழ்த்துக்களுக்கும் பாத்திரமானவர்களாக ஆக வேண்டும். சங்கமயுகம் வாழ்த்துக்களாலேயே வளர்ச்சியடையும் யுகமாகும். தந்தையின் பரிவாரத்தில் வாழ்த்துக்கள் மூலமே நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்களாலேயே ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் பறந்து கொண்டும் செல்கின்றோம். இந்த வளர்ப்பு அதிசயமானதாகும். ஆக குழந்தைகளாகிய நாம் பெரிய மனம் கொண்டு இரக்கத்தின் பாவனையுடன் வள்ளலாக ஆகி ஒவ்வொரு நிமிடமும் ஒருவர் மற்றவருக்கு மிக நல்லது, மிக நல்லது என சொல்லி வாழ்த்திக்கொண்டே இருங்கள். இதுவோ பாலையின் உயர்வான விதியாகும். இதுவோ பாலனையின் உயர்வான விதியாகும். இந்த விதியின் மூலம் அனைவரையும் பாலனை செய்தபடி இருக்கின்றோமென்றால் வாழ்த்துக்களுக்கு பாத்திரமானவர்களாக ஆகிவிடுவோம். சுலோகன் தனது சுபாவத்தை சரளமாக ஆக்கிக் கொள்வதே சமாதான சுரூபமாக ஆக்கக்கூடிய சகஜமான விதியாகும். மாதேஸ்வரியின் மதிப்பு வாய்ந்த மகா வாக்கியங்களை இப்போது பார்ப்போம். அரைக்கல்பம் பிரம்மாவின் பகல், அரைக்கல்பம் பிரம்மாவின் இரவு
இப்போது இரவு முடிந்து காலை வரவிருக்கின்றது. இப்போது பரமாத்மா வந்து காரிருளை முடித்து வெளிச்சத்தை தொடங்கி வைக்கின்றார். ஞானத்தின் மூலம் வெளிச்சம், பக்தியின் மூலம் காரிருள் ஆகும். இந்த பாவம் நிறைந்த உலகிலிருந்து எங்காவது மனதிற்கு அமைதி கிடைக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள். இது அமைதியற்ற உலகம், இங்கே அமைதியே இல்லை என்று பாடலில் கூட சொல்கிறார்கள். முக்தியில் அமைதியும் இல்லை, அமைதியற்ற நிலையும் இல்லை. சத்திய திரேதா யுகம் அமைதியின் உலகம். அந்த சுகதாமத்தை அனைவருமே நினைவு செய்கின்றார்கள். ஆக இப்போது நாம் அமைதியான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம். அங்கே தூய்மையற்ற எந்த ஆத்மாவும் செல்ல முடியாது. அவர்கள் இறுதியில் தர்மராஜனின் தண்டனைகளை அனுபவித்துவிட்டு கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு சுத்தமான சமஸ்காரங்களை எடுத்துச் செல்வார்கள். ஏனென்றால் அங்கே அசுத்தமான சமஸ்காரம் கிடையாது, பாவங்களும் ஏற்படுவதில்லை. ஆத்மா தனது உண்மையான தந்தையை மறந்துவிடும்போது இந்த அமைதியான வெற்றி தோல்வி கலந்த குட்டி கர்ண விளையாட்டு உருவாக்கப்பட்டது. ஆகையால் நம்முடைய இந்த சர்வ சக்திவான் பரமாத்மா மூலமாக சக்தி எடுத்து விகாரங்களின் மீது வெற்றியடைந்து